வணக்கம். நாளும் நலமும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நான் டாக்டர் மைத்திலி. இன்னைக்கு இரவில் தூக்கமின்மையால் கஷ்டப்படுறவங்க என்ன உணவு சாப்பிடலாம், அதை இயற்கையான முறையில் எப்படி சரி செய்யலாங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சிலருக்கெல்லாம் ராத்திரி தூக்கம் இல்லாமல் புரண்டு புரண்டு படுப்பாங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா தூக்கம் கலைந்து முழிப்பு வந்துட்டு திரும்ப தூங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதை இயற்கையான முறையில் எப்படி சரி செய்யலாம், அதுக்கு என்ன காரணம், அதை எப்படி சரி செய்யலாங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆரோக்கியமான உணவு நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நிம்மதியான தூக்கமும் ரொம்ப முக்கியம். ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் குறைந்தபட்சம் 9 மணி நேரத்திலிருந்து 10 மணி நேர தூக்கம் இருந்தால் தான் அவங்களோட படிப்பு திறன் சரியான அளவில் இருக்கும். 20 வயசுலேருந்து 60 வயசு பெரியவங்க வரைக்கும் 6 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேர தூக்கம் கண்டிப்பாக அவசியம். ஒருத்தர் 6 மணி நேரம் தூங்குவாங்க, இன்னொருத்தர் 7 மணி நேரம்னு, அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த நேரம் வித்தியாசப்படும். தூக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே நேரத்தில் தூங்குகிற பழக்கமும் ஒரே நேரத்தில் எழுந்திருக்கிற பழக்கத்தையும் கொண்டு வரணும். அதாவது இன்றைக்கி ராத்திரி 9 மணிக்கு தூங்குறது, நாளைக்கு ராத்திரி 11 மணிக்குன்னு இல்லாமல் தினமும் தூங்குகிற நேரத்தை ஒரே டைமுக்கு முறைப்படுத்தணும். இன்னொன்று, நம்ம தூங்கும்போது நம்ம தூங்குகிற ரூமோட சுற்றுப்புறம் ரொம்ப முக்கியமானது தூக்கத்துக்கு. அதாவது நம்ம எல்லாம் தூங்கும்போது ஒரு டிம் லைட்டில் தான் தூங்குவோம் இல்லையா, யாரும் ஒரு டியூப்லைட் போட்டு தூங்க மாட்டோம். இதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம உடம்பில் மெலட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன், இந்த ஹார்மோனை வந்து ஹார்மோன் ஆஃப் டார்க்னஸ், அதாவது இருட்டு ஹார்மோன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஹார்மோன் மெலட்டோனின் இந்த ஹார்மோன் ராத்திரி நேரத்தில் நம்ம உடம்புல சரியான அளவில் உற்பத்தி ஆனால் மட்டும்தான் நமக்கு தூக்கம் சரியான முறையில் கிடைக்கும். இருட்டு தான் இந்த ஹார்மோனோட உற்பத்தியை நம்ம உடம்புல சரியாக தூண்டும். அதனால் ராத்திரி தூங்கும்போது நம்ம ரூமை ரொம்ப அதிகமான வெளிச்சமும் இல்லாமல், அதுக்குன்னு ரொம்ப இருட்டாகவும் இல்லாமல், ஒரு டிம் லைட்டாக இருந்தால் தூக்கத்தில் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல், தூக்கத்தில் நடுவில் முழிப்பு வராமல் நல்ல தூக்கம், ஆரோக்கியமான தூக்கம் கிடைக்கும். தூக்கத்தோட முக்கியத்துவத்தை பற்றி சொல்கிற விதமாக, ஒவ்வொரு வருஷம் 13ஆம் தேதி உலக தூக்க தினம்னே நம்ம ஒன்று கொண்டாடிட்டுருக்கோம். அந்த அளவுக்கு தூக்கம் என்னதான் முக்கியமானதாக இருந்தாலும் நேர காலம் இல்லாமல் 9 மணி நேரத்துக்கு மேலே தூங்குறது உடம்புக்கு நல்லதில்லை. அதனால் இன்னும் பல நோய்கள் வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரியான தூக்கம் இல்லை அப்படின்னா உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் பாதிப்படையுது. போதுமான தூக்கம் இல்லை அப்படின்னும்போது அந்த நாள் முழுக்க அவங்க தூக்க கலக்கத்தோட தென்படுறது மட்டும் இல்லாமல் மனநலமும் பாதிப்படையுது. தூக்கம் சரியில்லை அப்படின்னா முதல்ல பாதிப்படைகிறது மூளை உறுப்பு தான். இரத்த அழுத்தமும் கொலஸ்ட்ராலும் அதிகமாகி இதயத்தை பாதிக்குது. இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கணும் அப்படின்னா போதுமான அளவு தூக்கம் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் தேவை. தூக்கம் சரியில்லை அப்படின்னும்போது வருங்காலத்தில் டயபெட்டிஸ் நோய், அதாவது நீரிழிவு நோய் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தூக்கம் சரியில்லாதவங்களுக்கு உடல் எடை அதிகமாகும். இந்த உடல் எடைக்கும் தூக்கத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் கிரெலின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பசியை தூண்டுற ஹார்மோன். தூக்கம் சரியில்லை அப்படின்னும்போது இந்த கிரெலின் ஹார்மோன் நம்ம உடம்புல அதிகமாக சுரக்கும். இதனால் பசியை அதிகமாக தூண்டிகிட்டே இருக்கும். ராத்திரி தூக்கம் சரியில்லாதவங்க அடுத்த நாள் அதிகமாக சாப்பிடுவாங்க. சிலர் ராத்திரி தூக்கம் இல்லாத போது ராத்திரியே நிறைய பசி எடுத்து அதிகமாக சாப்பிடுவாங்க. இதனால் உடல் எடையும் அதிகமாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தூக்கம் சரியில்லாதவங்க அந்த நாள் முழுக்க பதட்டத்தோடு காண்படுறது மட்டும் இல்லாமல் டிப்ரெஷனாகவும் ஆவாங்க. 90% டிப்ரெஷன் பேஷண்ட்டை கேட்டிங்கன்னா அவங்க தூக்கம் சரியில்லை அப்படிங்கிறத ஒரு முக்கியமான ஒரு குறையாகவே சொல்லுவாங்க. இப்போ என்னெல்லாம் உணவு சாப்பிட்டா எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் தூக்கம் சரியான முறையில் இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல வைட்டமின் பி சத்து. வைட்டமின் பி சத்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோனை சரியான முறையில் நம்ம உடம்புல ரெகுலேட் செய்யும். வைட்டமின் பி சத்து அதிகமாக இருக்கக்கூடிய மீன், முட்டை, எல்லா வகையான கீரை, வாழைப்பழம், இதெல்லாம் தினமும் அன்றாட உணவில் சேர்க்கணும். வாழைப்பழம் அப்படிங்கிறது இயற்கையாகவே தூக்கத்தை தரக்கூடிய ஒரு பழமாக இருக்குது. அடுத்து மெக்னீஷியம் சத்து. மெக்னீஷியம் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பாதாம், முந்திரி, ப்ரௌன் ரைஸ், இதெல்லாம் சாப்பாட்டில் அதிகம் சேர்க்கணும். மேலும் சோயா பீன்ஸ் அப்புறம் எல்லா வகையான பீன்ஸ்லேயும் மெக்னீஷியம் சத்து நிறையவே இருக்குது. இதை தினமும் சாப்பாட்டில் சேர்க்கறதால தூக்கத்தில் எந்த ஒரு தொந்தரவும் வராது. இன்னும் இஞ்சி பூண்டு, இது ரெண்டும் சாப்பாட்டில் தினமும் நிறைய சேர்க்கறதால தூக்கத்தில் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நிம்மதியான தூக்கமும் ஆரோக்கியமான தூக்கமும் கிடைக்கும். அடுத்து வாதுமை கொட்டைன்னு சொல்லுவாங்க, அதாவது வால்நட்னு சொன்னீங்கன்னா கடையில் கிடைக்கும். இதை மாலை நேரத்தில் சிற்றுண்டை மாதிரி சாப்பிடலாம் எல்லாரும். இந்த வால்நட்டில் மெலட்டோனின் மட்டும் இல்லை, செரோட்டோனின் அப்படின்னு சொல்லப்படுற ரெண்டுமே இருக்குது. இது ரெண்டுமே தூக்கத்தை நிம்மதியாக தரக்கூடியது தான். அடுத்து சீரகம். சீரக தண்ணி ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி தூக்கமின்மைக்கும் ரொம்ப நல்லது. இரவு படுக்க போகிறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி சீரகத்தை, 1 ஸ்பூன் சீரகத்தை 1 கிளாஸ் தண்ணியில் கொதிக்க வைத்து வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும்போது அதில் 1 ஸ்பூன் தேன் கலந்து குடிக்கிறதால தூக்கம் வந்து எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தயிர். தயிர் வந்து மதிய உணவில் கண்டிப்பாக சேர்க்கணும். தயிர் பச்சடி, வெங்காயத்தோட தயிர் சேர்த்து சாப்பிடும்போது அது தூக்கத்துக்கு ரொம்ப நல்லது. முழு தானியங்கள்,
முழு தானியத்தில் கம்பு, கேழ்வரகு, திணை, சோளம், கோதுமை இதெல்லாம் தினமும் அன்றாட உணவில் சேர்க்கறதால தூக்கத்தில் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இருக்கும். இது வரைக்கும் என்னெல்லாம் சாப்பிடணும் எப்படி இருக்கணும்னு பார்த்தோம். இப்போ என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, தூக்கம் சரியான அளவில் கிடைக்கணும் அப்படின்றவங்க மது பழக்கத்தை கண்டிப்பாக விடணும். மது பழக்கம் வந்து மது அருந்தினா தூக்கம் நல்லா வருதுன்னு சில ஆண்கள் மது அருந்துவாங்க. மது அருந்தும் போது அந்த நேரம் தூக்கம் வரும், ஆனால் அது ஆழ்ந்த தூக்கமாகவும் ஆரோக்கியமான தூக்கமாகவும் கண்டிப்பாக இருக்காது. அப்புறம் வெள்ளை சர்க்கரை, மைதா மாவு பொருட்கள், காஃபி இது மூணுத்தையும் தவிர்க்கிறது நல்லது, ஏன்னா அது தூக்கத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடியதாக இருக்குது. தூங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வெதுவெதுப்பான சூட்டில் ஆடை நீக்கின பால், அதாவது வடிகட்டின ஏடு இல்லாத பாலை வந்து ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான சூட்டில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து கொடுத்துட்டு தூங்குறதால தூக்கத்தில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இன்றைக்கி தூக்கமின்மைக்கு என்னென்ன உணவு சாப்பிட்டா இயற்கையான முறையில் அதை சரி செய்யலாங்கிறத பற்றி பார்த்தோம். நாளைக்கு வேறு ஒரு ஆரோக்கிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி கூறி விடைபெறுவது டாக்டர் மைத்திலி.